பிரிட்டனில் கொரோனா வைரஸ் உருமாறி இருக்கும் நிலையில் அங்கு நிலவும் சூழல் குறித்து புதிய தலைமுறைக்கு விளக்குகிறார் லண்டனில் வசிக்கும் மருத்துவரும் சுகாதாரத்துறை அதிகாரியுமான சக்தி கருணாநிதி. இப்போ ரீசெண்டா இந்த கொரோனா வைரஸ்ல ஒரு ஜெனட்டிக் வேரியன்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சயின்டிஸ்ட். அது வந்து நிறைய பேருக்கு அதிகமான வேகத்துல பரவிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஃபைண்டிங். அதுல பர்டிகுலர்லி லண்டன் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஏரியாவில் ரீசெண்டாக ஜாஸ்தியாயிருக்கு. அதனால இந்த கிறிஸ்மஸ் டைமில் நிறைய மக்கள் வந்து மற்றவங்க வீட்டுக்கு போக வேண்டாம், மிக்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு கவர்மெண்ட் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து சாதாரண கொரோனா வைரஸோட ஜாஸ்தி வேகத்தில் பரவக்கூடியது அப்படிங்கிறது ஒரு கண்டுபிடிப்பு. பட் வி டோன்ட் நோ வெதர் இந்த சிவியாரிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்குமா இல்லையாங்கிறது இன்னும் வந்து ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. But there is no reason to believe it is less severe. There are two or three things. ரெண்டு மூணு விஷயம் வந்து நம்ம எல்லாருமே கவனமாக இருந்தோம்னா இதை வந்து தடுக்கலாம். ஹேண்ட் வாஷிங், கைக்கு வருது அடிக்கடி, ஃபேஸ் மாஸ்க் வேர் பண்ணிக்கிறது எங்கே போனாலும், பர்டிகுலர்லி நிறைய மக்கள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல என்க்ளோஸ்ட் ஸ்பேசஸில். அதுக்கப்புறம் 2 மீட்டர் இடைவெளி, எங்கே இருந்தாலும் நம்மளுக்கும் மற்றவங்களுக்கும் நடுவில் 2 மீட்டர் இடைவெளி கண்டிப்பாக வச்சுக்கிறது. இதை வந்து தடுக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் இதுக்கு ஒரு நிரந்தரமான நிவாரணம் அப்படின்னா தடுப்பூசி தான்.